குத்த நடந்த வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் பேக் சைடுல நம்ம நாராயணன் கடைக்கு வந்திருக்கோம். சோ இந்த கடையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பழைய பேட் சேல் பண்றாங்க, பழைய கேரம் போர்டு சேல் பண்றாங்க, பின் அது மட்டும் இல்லாம கேரம் போர்டு பேட் எல்லாம் ரிப்பேரும் பண்ணி தராங்க. சோ நிறைய ஸ்போர்ட்ஸ் கடையில பண்றாங்க. சோ இவர் கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா இவர் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. சோ அவர்கிட்டயே டைரக்டா போய் கேட்கலாம், அவர்கிட்ட எல்லா டீடைல்ஸ் கேட்டு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இப்ப உள்ள போய் பார்க்கலாம். Don't talk about me when I'm gone. Oh honey, நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஜெகநாதன் பேரு. ஆமா, கடை பேரு, கடை பேரு நாராயணன் கார்பெண்டரி ஒர்க்ஸ் பேரு. நாங்கள் முதல்ல வந்து கேமரா ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஒர்க்கு வந்து கம்மியா இருக்கிறதுனால இப்போ கேரம் போர்டு பேட்டு கிரிக்கெட் பேட்டு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்டமா இந்த கடை வச்சு 40 வருஷம் ஆயிருக்கேன். 40 வருஷம் ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இந்த ஒரு இடம் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல வேற எங்கேயாச்சும்? வேற எங்கேயும் கிடையாது, இது ஒரே இடம் தான். ஒர்க் இருந்தாலும் டைரக்டா வந்து நம்ம நாராயணன் வந்து பாருங்க. போர்டு வந்து ரிப்பேரிங் பண்ணுவோம், அதாவது லைனிங் போட்டு மார்க்கிங் போடுவோம், சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். மற்ற டேமேஜ் எந்த ஒர்க் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஆமா, அதே மாதிரி இந்த பழசு நம்ம கிட்ட சேல் ஏதாச்சும் பழசுங்கிற போது கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க, அவங்க விளையாடாம வீட்டில் வச்சிருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு வர்ற கஸ்டமருக்கு மாத்தி கொடுப்போம். அப்படி அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. நீங்க நாங்க பழைய பேட்ல கொண்டு வந்தா அது நீங்க எடுத்துக்கிறீங்களா? நல்ல கண்டிஷனா தான் எடுத்துக்குவோம், டேமேஜ் வந்து எடுக்க மாட்டோம். இப்போ வந்து இந்த வைண்டிங், அதாவது பேட்டை வந்து உடையாம இருக்கிறதுக்கு வைண்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, இது பண்றதுனால பேட்டை வந்து லைஃப் இருக்கும், அது வேற ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிட்டா அது எப்படி அது பராமரிக்கணும்? அந்த பேட்டன் எடுத்தா பராமரிக்கிறது வந்து நம்ம விளையாடக்கூடிய டைப்பில் தான் விளையாடணும். நல்லா கரெக்டாக வர்ற பாலை நீங்கள் விளையாண்டிங்கன்னா பேட்டு வந்து கண்டிஷனாக இருக்கும். கிராஸ் பால் எல்லாம் விளையாண்டிங்கன்னா பேட்டு டேமேஜ் ஆயிரும், அப்புறம் ஹேண்டில் ரிப்பேர் வரும். அந்த மாதிரி தான் வரும். ஒரு புது பேட்டை எடுத்தால் என்னெல்லாம் பண்ணணும்? புது பேட்டை எடுத்தால் சீசன் பண்ணணும். சீசன் பண்ணணும், அதில் ஃபைபர் டேப்னு ஒன்று இருக்குது, அது ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்ஸ் பாயிண்டிங் போட்டிங்கன்னா லைஃப் இருக்கும். ஏன்னா பேட்டை வந்து ரேட் அதிகமான இதில் வாங்குறாங்க, அது லைஃப் வரணும்னா அது சின்ன ஒர்க்கை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஆமாம், அதே மாதிரி இப்போ கேரம் போர்டெலாம் புதுசாக எடுத்தால் அது எந்த மாதிரியான பண்ணுவாங்க? புது கேரம் போர்டு, கேரம் போர்டு மேக்ஸிமம் வந்து கம்ப்ளைண்ட் வர என்ன பண்ணுவாங்கன்னா பவுட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பவுட்ரு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மைதா மாவு அந்த மாதிரி இதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் போடக்கூடாது. கேரம் பவுடர்னு போரிக் ஆசிட் இருக்கு, அது போட்டு விளையாண்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும். அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கடை டைமிங், டைமிங் வந்து காலையில 10:30 வந்தா 8 மணி வரைக்கும் இருப்போம் மேக்ஸிமம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, சண்டே லீவு. நோட் பண்ணிக்கோங்க, சண்டே லீவு. நீங்க வர மாதிரி இருந்தா வீக் டேஸ்ல எப்ப வேணாலும் வந்துக்கலாம். எப்ப வேணாலும் வரலாம். காலையில நைட்டு 7:30 to 8 மணி வரைக்கும், மேக்ஸிமம் 8 மணி. ஆமா, அந்த டைம்ல இருப்போம் நாங்க. நல்லா சூப்பராக இருக்கு. உங்கள் பேர்? பிரகாஷ். பிரகாஷ், ஸோ எதுக்கு இந்த கடைக்கு வந்துருக்கீங்க? கடைக்கு வந்து சீஸ் பண்ணோம், மேலே கீழே இது போடுவாங்கள்ல, அதுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த கடை ஏன் ஸ்பெஷலாக? ஸ்பெஷல்னா ரெகுலராக கொடுப்பீங்க? ரெகுலராக கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க. பெரிய கடைன்னா கொஞ்சம் பார்த்து பேட்டை பார்த்து ரேட்டு ஜாஸ்தி வாங்குறவங்க, அவரு நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சின்ன கடை பார்க்கக்கூடாது, எப்போ ஆளுக்கு பார்க்கணும், மேன் ஒர்க் பார்க்கணும், ஒர்க் பார்க்கணும். ஒரு டவுட் இருக்குண்ணா, இந்த பேட்டு நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணி தருவீங்களா? ஆ, வெயிட் எல்லாம் கம்மி பண்ணலாங்க. வெயிட் என்ன, சாதாரணமாக வந்து 1200 கிராம் இருக்கும், அதை வந்து 1000 கிராம் பண்ணுவோம். டென்னிஸ் பாலாக இருந்தால் 950 கிராமில் பண்ணுவோம். ஸோ அந்த வெயிட்டுக்குள்ளே தான் பண்ணாங்களா, இல்லை அந்த வெயிட்டுக்குள்ளே பண்ணால் தான் பேட்டு வந்து லைஃப் இருக்கும், இல்லைன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகிடும்,
பழைய டைப்பு தாங்க, ஆனால் அது இங்கிலீஷ் மாடல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பு தான். ஸோ இதில் தான் இந்த வெயிட்டு கம்மி பண்ணி, இதில் தான் இந்த வெயிட்டை கம்மி பண்ணுறது. இது வந்து ரஃபாக எடுத்துக்கிறது. ஓகே ஓகே. இந்த மெட்டீரியல் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி, அதாவது நைஸாக எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி டைப் அது. இப்போ தூளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாங்க, இதெல்லாம் பழைய டைப்பு மாடலு. ஆனால் இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல், ஓல்டு மாடல். அதில் நம்மகிட்ட அந்த டைப்பில் ஒரு புக்கே இருக்குது, மேனுவல் புக்கே இருக்குது. பழசில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மார்க்கு. இது வந்து லெவல் வந்து கரெக்டாக வரும். ஒன்றோட ஒன்று சேர்த்துனோம்னா அதை ஜாயிண்ட் பண்ணும்போது லெவல் வந்து கரெக்டாக தான் வந்து செட் ஆகும். அந்த மாதிரி டூல்ஸ் இது. ஆமாம். ஆனால் மிஷினரிகளில் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் மிஷினரி விட நமக்கு வந்து இது சூப்பராக இதாக தான் இருக்குது. ஹேண்ட் ஒர்க்கு தான் ஃப்ரீயாக இருக்குது நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஆ, ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நாராயணன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்டே கடை லீவு. ஸோ டைரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர் இதுக்கு ஜங்ஷனுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இந்த கடை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.